விவசாயிட்ட கொஞ்சமாவது இறக்கத்தை காமி, அப்பதான் கொஞ்ச நாளாவது இருக்கும் இந்த பூமி. ஏய், உனக்கு வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, வெளியே போடா. உங்க பிள்ளைங்க தான் இன்னைக்கு சிங்கப்பூரோட தூணேன்னு சொல்லி பெருமைப்படுத்திருக்காரு சாமி. அதுதான் இன்னைக்கு பேப்பர்ல ஹெட்லைனா போட்டிருக்கான். சாமி, இந்த உலகத்துல இவ்வளவு டெக்னாலஜி இருந்தோம், இந்த கொரோனாவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலையே சாமி. அட பாவத்தை. ஊரடங்கு காலத்தில் இந்த ஊரே உறங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரே ஒரு ஊருக்குள்ளே மட்டும் நாலு பேர் நாலு விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. கிராமம்னாலே சொல்ல தேவையில்லை, அரட்டை அலப்பறை அக்கப்போருன்னும் ஒரே பரபரப்பாக இருக்கிற மக்கள். அதில் ஒரு நாலு பேர் என்னத்தை தான் நாலு விதமாக பேசுகிறாங்கங்கிறத தான் நம்ம படத்தில் பார்க்க போகிறோம். அந்த நாலு பேரில் ஒருத்தர் தாங்க இந்த பச்சை சட்டையை போட்டுக்கிட்டு பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஜெயராமன். சட்டசபையில் பேசாதத கூட சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்கங்க நம்ம ஆளுங்க. நாலு பேர் சேர்ந்துட்டா போதும், நாடே எனக்குன்னு பேசுவாங்க. இந்தாலும் அரிசி புடைக்கிற ஆத்தா கிட்டே போய் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் தாங்க ஆட்டுக்குட்டி. நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா போதுங்க, நம்ம ஆளுங்க நாட்டுடைய பிரதமர் மாதிரி பண்ணுவாங்க. அரசியல் பேசிக்கிட்டு அக்கப்போர் பண்ணுறது, பேப்பரை பார்த்துட்டு பிரச்சனை பண்ணுறது, இந்தாலும் பத்தியை கையில் வச்சுக்கிட்டு பக்திமயமாக இருக்கார் இவர் பேர் சாமிநாதன். நம்ம ஆளுங்க செல்லம்மா சாமின்னு கூப்பிடுவாங்க. கூலி வேலை பார்த்தாலும் குசும்பு குறையாதுங்க நம்ம ஆளுங்களுக்கு. வேலையில்லா வேங்கைகளுக்கு மத்தியில் பொறுப்போட பொட்டியை தூக்கிட்டு வர்றாரு, இவர் தான் நம்ம கதையோட கதாநாயகர். கள்ளங்கவடம் இல்லாத மனசு, கண்டதே பேசுகிறதுல இவர் ஒரு தினுசு. இவர் பேர் காண்டாமிருகம். இந்த நாலு பேரை பற்றியும் பார்த்தாச்சு. இந்த நாலு பேரும் என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்கணுமா இல்லையா? வேக வேகமாக போகிறத பார்த்துட்டு எல்லோரும் வேலைக்கு போகிறாங்கன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மிட்டாயின்னா இந்த நாலு பேருக்கும் பிடிச்சது சாமிநாதன் விட்டு கொட்டாய். இந்த கொட்டாயில் உட்காந்து இந்த நாலு பேரும் என்ன நாலு விதமாக பேசுகிறாங்கிறத பார்ப்போம். ஏண்டா அம்பி, அப்படி என்னதான் பார்க்குறேன் பேப்பரில்? ஒன்றும் புதுசாக இல்லை சாமி, வழக்கம் போல கொரோனாவை பற்றி தான் போட்டிருக்காங்க. பகவானே, ஏன் இந்த லோகத்தை ஆட்டி படைக்கிற? ஏன் சாமி, நம்ம பண்ண பாவத்துக்கு பகவான் என்ன பண்ணுவார்? நேக்கு தெரிஞ்சு எந்த பாவமும் செய்யலை, நீ என்ன சொல்கிற? ஒன்றுமே புரியலையே. சாமி, நீங்கள் மட்டும் பாவம் பண்ணியிருக்கன்னு சொல்லலை, நம்ம எல்லாருமே தான் பாவம் பண்ணியிருக்கோம். இந்த உலகத்தை சுற்றி வர தெரிஞ்ச நமக்கு ஒரு நாளாவது நம்ம ஊரை சுத்தம் பண்ணணும்னு தோணுச்சா? அதனால தான் நம்ம எல்லாரையும் கொரோனா வந்து சுத்தம் பண்ண விட்டுருக்கு. சாமி, உங்கள் வீட்டு வேலைக்காரன் உங்களை விட ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான். ஏய், விளக்கமறை போட்டு வேலையை போய் படுறா. சரிங்க சாமி. சாமி, போர் அடிக்குது சாமி, எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறது? டிவியை போட்டுடுங்க சாமி பார்ப்போம். சும்மா உட்காந்துருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டு வேலைக்காரன் வரை நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறான். என்னது, 5 கோடியா? அப்பவே நினச்சேன் இவன் தான் என் அண்ணன்னு. அண்ணன் நல்லா இருக்கியா அண்ணன்? ஆஹா, நம்ம அண்ணன் 5 கோடியை பார்த்தோன்னா அப்படியே மாறிட்டானே. நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாச்சும் செய்யணும். இப்போ பாரு, நீங்கள் ப்ரோன்னு சொன்னப்பே எனக்கு தெரியும் நீங்கள் தான் எங்கள் அண்ணன்னு. அண்ணன் பெரியம்மா நல்லா இருக்காங்களா அண்ணே? மலேசியாவில் மழை தண்ணியெல்லாம் உண்டானே? அண்ணன், நீ சாப்பிட்டியா அண்ணே? இல்லை சின்ன அண்ணா, என்ன பார்த்துட்டு இருக்க? அண்ணனு போய் ஒரு கலர் உடைச்சிட்டு வாடா. அண்ணன், நம்ம பெரிய அண்ணன் உட்கார வேணாம், இந்த வந்துடுறேன். சாமி, இவங்க நம்ம ஊர் செய்திகள் பசங்க சாமி, யூடியூப்ல நடிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப டிவி வரையும் போயிட்டாங்களா? ஆட்டுக்குட்டி, நம்ம ஊர் செய்திகளை நீங்களும் பாக்குறீங்களா? எனக்கும் என் ஆத்துக்காரிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பசங்க பண்ணுறது. என்ன சாமி இப்படி கேட்டு விட்டீங்க? அனைத்து வீடியோவும் பார்ப்போம். உங்கள் ஆத்துக்காரிக்கு மட்டும் இல்லை சாமி, அனைத்து பேருக்கும் பிடிக்கும். சரி ஆட்டுக்குட்டி ஜெயராமன், ஆற்றுல கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த முடிச்சுட்டு வரேன், பேசிகிட்டு இருங்கோ. சாமி, நாங்களும் கிளம்புறோம் சாமி, நாளைக்கு வரோம். சரி போயிட்டு வாங்கோ, நாளைக்கு பார்ப்போம். அப்படியா? சரி பெரியவாள்,
நான் இந்த தகவல் சொல்லி அனுப்புறேன். ஏ காண்டா மிருகம், இங்கே வாடா. என்னங்க சாமி கூப்பிட்டீங்களே? டேய், நீ உடனே திருச்செந்தூர் போய் திருவேங்கடாச்சாரியரை சந்தித்து திருக்கோயில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்பையில் உங்கள் சீடர்கள் திருப்பாசி வலிக்கு திரு அடி தவறி விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லிட்டு வாடா. ஆ சரிங்க சாமி. என்ன சரிங்க சாமி, பைனோபாசை புரிஞ்சுதாடா? புரிஞ்சுது சாமி. எங்க நான் சொன்னதை சொல்லு பார்ப்போம். என்ன சாமி சொல்லணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கும்பகோணத்து ஆசாமி குட்டையில் விழுந்தாலும் சொல்லணும், அதானே? அபிஷ்டு அபிஷ்டு, இன்னும் போச்சோன்னா என் வேலைக்கே வேட்டு வச்சிருவேன். போய் மாட்டை கட்டு. நாயா காண்டா முருகன், உன் முதலாளி சாமியை காணும். முதலாளி பூஜையில் இருக்காரு, வந்தால் உட்கார சொன்னாங்க. சார், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் அவனும் கொரோனாவுக்கு பயந்து அவன் வீட்டிலே தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்னன்னா காலையிலே கதை பேச வந்துடுறிய சாமி விட்டு கொட்டாய்க்கு. யோ, வீட்டில் இருந்தால் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலையா? அதை கழுவு, இதை எடு, இதை பண்ணுன்னு மனுஷனை போட்டு வாட்டி எடுக்கிறாயா? அதனாலதான் இங்க உட்காந்து செத்த நாளைக்கு கதை பேசிட்டு போறது. உங்களை மாதிரிதான் சார் சாமியும். காலையில இருந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு சாமிக்கும் மாமிக்கும். யாயா, சாமி தான் சாப்பிட்டானா ஆளாச்சே, சண்டை போட மாட்டாரு? அது ஒண்ணும் இல்ல சார், மாமி சாமிய பாவட தொகை சொல்லியிருக்காங்க. சாமி பாவட தொகையும் போது நாடா உருப்பிட்டாராம் சார், அதனால காலையில இருந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. யோ சும்மா இருங்கய்யா, சாமி வந்துட போறாரு. யோ, நீ சொன்னது மாதிரியே சாமி வராறியா? யோ, சாமி வரலையா, உடியாராறியா? நின்னுங்க நின்னுங்க சாமி, ஏன் இப்படி உடியாரிய? அது ஒன்றும் இல்லை ஆட்டுக்குட்டி, டெய்லியும் ஜாக்கிங் போகிறது. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறாங்கல்ல, அதனால வீட்டுக்குள்ளேருந்து ஜாக்கிங் போகிறேன். சாமி, நாங்கள் வேற மாதிரி இல்லை கேள்விப்பட்டோம், உங்களுக்கும் மாமிக்கும் சண்டன்னு. ஏய், உனக்கு இங்கே என்ன வேலை? போய் மாட்டை பிடிச்சிக்கிட்டு. யோ, உங்களுக்கு என்ன இங்கே வேடிக்கை? ஆற்றுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், போங்கயா, நாளைக்கு வரலாம். ஆற்றுக்காரிக்கிட்ட அடி வாங்குறது அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தெரியுது. இந்த முதல்ல இந்த வேலைக்காரனை உரிக்கணும், அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்குறாயிருங்க. ஆ, வீட்டையே பூட்டி விட்டாளா? ஏ கோகிலா, பாவட நாடாதனடி, பார்த்துக்கலாம் நீ, கதவை துறடி. குமிஞ்சு நிமிந்து கூட்டுறா, வெட்டி கதையெல்லாம் பேச தெரியுது, வேலையை மட்டும் பார்க்காத. என்ன சாமி, காலையிலே காண்டா மிருகத்துக்கிட்ட கத்திட்டு அடக்குறிய? அங்கோ ஆட்டுக்குட்டி, என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க? ஜெயராமனை காணும். வந்துருவாரு சாமி, முடிவெட்ட போறேன்னு சொன்னாரு, அங்கே போயிருப்பாரு போல இருக்கு. கொடுங்க, இன்னைக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். காலையிலே எழுந்திரிச்சு சாமி வீட்டு கொட்டாய்க்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா தூக்கமே வரலங்கிதுயா. வாங்கோ ஜெயராமன், என்ன இவ்வளோ லேட்டு? முடிவெட்ட போயிருந்தேன் சாமி, அதான் லேட்டு. இன்னைக்கு என்ன போட்டிருக்காள் பேப்பரில், பார்த்து சொல்லுங்கோ ஆட்டுக்குட்டி. இந்தாங்க ஜெயராமன், சாமிக்கு படித்து சொல்லுங்க. சாமி, சிங்கப்பூர் பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவங்களோட அப்பா அம்மாலாம் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைங்களாம் எங்கள் பிள்ளைங்களாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் பிள்ளைங்கள்லாம் இல்லைனா இன்றைக்கி சிங்கப்பூரா இல்லை, உங்கள் பிள்ளைங்க தான் இன்றைக்கி சிங்கப்பூரோட தூணுன்னு சொல்லி பெருமைப்படுத்தியிருக்காரு சாமி. அதுதான் இன்றைக்கி பேப்பரில் எட்லேனா போட்டிருக்கோம். இந்த லோகத்தில் பகவான் நல்லவங்களையும் படைச்சிருக்காரா அம்பி? அந்த மகராசன் சேமமாக இருக்கணும். சாமி, இந்த உலகத்தில் இவ்வளோ டெக்னாலஜி இருந்தோம், இந்த கொரோனாவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலையே சாமி, அட பாவத்தை. சார், நான் வேலைக்காரனாக இருந்தாலும் விவரமாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சா கொரோனா வந்தவங்கள தான் சார் காப்பாற்ற முடியும். கொரோனா வராமல் தடுக்கணும்னா மறந்தால முடியாது சார், நம்ம மனசு வச்சாதான் முடியும். அதுக்கு தான் அவங்கவுங்கள தனிமைப்படுத்திருக்க சொல்கிறாங்க. அது கலந்துட்டு போகுது சாமி. இன்னைக்கு காய்கறி விற்கிற விலைக்கு குழம்பு வைக்க முடியாது இப்போ இருக்கு, தண்ணி ஊற்றி தான் திங்கணும். யானை விலை, குதிரை விலை விற்கிறாங்க சார். சொன்ன விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களே டிவி, பிரிட்ஜு,
ஏசி நகன்னு கொரோனா வந்தப்ப அவங்கள்ட்ட போய் நின்னிய, பிஞ்சு காய்கறி விற்கிறவன்ட்ட தானே போய் பிசுகிட்டு நின்னிய அந்த வியாபாரி கிட்ட. நம்ம காண்டாமிருக சொல்றதும் கரெக்டு தான் சாமி. இத்தனை நாளா அத்தியாவசிய பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் அடியோட முடிவு விட்டாங்க. இப்பதானே புரியுது விவசாய விளைவிக்கிற பொருள் தான் அத்தியாவசியம்னு. போதும் போதும் உங்க புராணம்லாம். ஏய் நீ போய் மாட்டுக்கட்டு, ரொம்ப அதிகமா பேசுற. ஒப்புறான ஒப்பந்தானே, ஒரு கருத்தை சொன்னா உனக்கு கடுகடுன்னு எரியுமே. உடனே மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஆட்டை பிடிச்சிக்கிட்டுன்னு அப்படியே போ சொல்லி பிடுவிய. இருந்தாலும் சாமி, உங்க வேலைக்காரனுக்கு இவ்வளவு வேகம் இருக்க கூடாது. ஏய் உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வெளியே போடா. ஆமா இது பெரிய கலெக்டர் வேலை, காலையிலேருந்து வேலை வாங்குறது காசு கேட்டால் கஞ்சந்தனம் பண்ணுறது, போய்யா. யோ சாமி, விவசாயிகிட்ட கொஞ்சம் மாதிரி இறக்கத்தை காமி, அப்போதான் கொஞ்ச நாளாவது இருக்கும் இந்த பூமி. சாமி இருந்தாலும் நீங்கள் ஒரு வேலைக்காரன்ட்ட இவ்வளோ வெறுப்பாக பேசியிருக்க கூடாது. வேண்டாம இருக்க போனது சாமிக்கு கை ஒடிஞ்ச மாதிரி போகுது. நாலு பேர் நாலு விதமாக பேசுறதை கேட்டுக்கிட்டு ஒரு நல்லவன வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டோமே. கொரோனா வராம தடுக்கணும்னா மன மறந்தால. ஐயோ தலைய கீழ போட்டு உட்காடுறேன். பிஞ்சு காய்கறி விற்கிறவன்ட்ட தானே போய் பிசுகிட்டு நின்னிய அந்த வியாபாரி கிட்ட. ஏன் சார் காய்கறி வாங்குறதெல்லாம் கஞ்ச கந்தான். ஐயோ யோ, சொன்னது மாதிரியே சாமி வர. சார் அது ஒன்றும் இல்லை சார், சாமியை வந்து மாமி பாவாடை துவைக்க சொன்னாங்களாம். அது ஒன்றும் இல்லை சார், மாமி வந்து சாமியை பாவாடை துவைக்க சொல்லியிரு. எல்லாம் சிரிப்பாட்டி விட்டுருப்பா. சாமியை வந்து மாமி பாவாடை துவைக்க சொல்லியிருக்கா. முடியல முடியல, வீட்லயே இருக்க கடுப்பா இருக்கு காண்டாம இருக்க மாமா. நம்ம ஊர் செய்திகளை பார்த்துக்கிட்டு நல்ல பிள்ளைய வீட்டுல இருடி. எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டு வேதனைகளை பத்தியே எடுக்கிறீல மாமா, எப்படி மாமா பாக்குறது? டைரக்டரு வெளிநாட்டுல வேலை பார்த்தவராண்டி தங்கம், அதான் வெளிநாட்டுல கஷ்டப்படுறவங்களோட கதையெல்லாம் எடுத்து போடுறாரு. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் மன்னார்குடி தஞ்சாவூர், சாய் பிளெக்ஸ் பட்டுக்கோட்டை மற்றும் வளமுடன் மரச்சக்கு எண்ணெய்கள் மன்னார்குடி.